Hi friends, welcome to our channel. Last class la pathina nam vandu LTE system la vandu oru problem paathom. So rendu method la analyze pannom. So onnu vandu pathina Laplace transform method la adhaadu frequency domain S domain la nam analyze pannom. Innonu method pathina convolution method adhaadu time domain la nam vandu analyze panni output kandupidichom. So and the last problem adhaadu nam pona video la paatha problem pathina rendu method la nammala seiya mudinjathu. So ipo indha problem paarenga indha video la. So namakku vandu x of t kuduttaanga. So this LTE system, so as usual, LTE system, and impulse response h of t, output y of t, input on the x of t. So output and our x of t convolution with h of t are input yon, impulse response in convolution operations in general, output kadichirom. LTE system output namukku kadichirom. So x of t kuduttaanga, x of t node t, t when 0 to t. So x adhaadu x of t node value vandu t a irundhu idoda limit 0 to infinity a irundha nam easy ave nam laplace transform apply pannidalam. So t ku nam laplace transform apply panni easy a kandupidichalam. So idhukume nam laplace transform kandupidikalam, but laplace transform kandupidichu namakku romba tough a irukum. Adukapra nam enna pannanum, adu rendathi multiply panni partial fraction apply panni adu idu thirumba inverse laplace transform apply pandrathu romba kashtama irukum. Adhanal nam enna pandrona ipo direct ave nam vandu convolution method la nam output number kandupidikka porom. So indha mari problem ku nam vandu laplace transform poradhu konjam time eduthukom, time consuming a irukum. Adhanal nam andha method ponna pogama direct ah nam convolution method la nam ipo apply pannalam. So ipo paarenga, so as usual nam enna panna porom na x of tau, so namakku theriyum y of t indradha na y of t equal to x of t convolution with h of t. இது எப்படி எழுதலாம்? இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டவ் ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ் இன்டு டி டவ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஆஃப் டவ் கண்டுபிடிக்கணும், ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரையும் நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இப்போ பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் ஆஃப் டவ் கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஆஃப் டவ், ஸோ எக்ஸ் ஆஃப் டவோட வேல்யூ எப்படி இருக்குது, எக்ஸ் ஆஃப் டவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டவ்வு, ஜீரோலேருந்து டி வரையும் மட்டும் டி. அப்போ இது ஜீரோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டவ். ஸோ டீன்றது மேபி இங்கே இருக்குது கேபிட்டல் டி, இது ஜீரோ. ஸோ இதுலேருந்து ஜீரோலேருந்து டி வரையும் மட்டும் டீனுடைய டவ்வினுடைய வேல்யூ ஜீரோலேருந்து டி வரையும் நமக்கு என்ன இருக்கணும், ஒன் இருக்கணும். ஸோ இங்கே டீயில் இருக்குது, இங்கே நம்ம டவ்வில் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அப்போ எக்ஸ் ஆஃப் டவ் ஈக்குவல் டு டவ் வென் ஜீரோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டவ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டி. ஸோ அப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் டவ் வரைஞ்சிட்டோம். இப்போ ஹெச் ஆஃப் டவ் வரையணும். ஹெச் ஆஃப் டவ், ஹெச் ஆஃப் டவ் ஈக்குவல் என்ன, ஒன் ஜீரோ டு டி கேபிட்டல் டி. அப்போ அதே போல் தான். ஸோ இங்கே நம்ம டீயில் இருக்கிற டவ்வில் போட்டுப்போம். இப்போ டவ் ஜீரோலேருந்து கேபிட்டல் டி வரையும் நமக்கு வந்து ஒன் இருக்கும். சாரி, இது டீல நமக்கு எப்படி வரும், இப்படி வராது, ஒன்க்கு தான் இப்படி வரும். ஸோ டீனா உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ டீனா என்ன, ஜீரோனா ஜீரோ, டீனா டி. ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே டீயோட வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்கும், டீயோட வேல்யூ இங்கே டி, இங்கே டி, ஏன்னா டவ் ஈக்குவல் டு டி. அதாவது டவ் ஈக்குவல் டு, அதாவது டி ஈக்குவல் டு டி போல். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும் அது. அப்போது நமக்கு வந்து இங்கே டி தான் வரும். ஸோ இங்கே ஒன் வரும், ஏன்னா நமக்கு ஒன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே டி கொடுத்தனால நம்ம டி போட்டுரும், கேபிட்டல் டி. டவ்வோட வேல்யூ என்னவோ அது, டவ்வோட வேல்யூ இந்த இடத்துல என்ன, டவ் டி கேபிட்டல் டி, அதனால் நம்ம இங்கே டி போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ் ஆஃப் டவ், இது ஹெச் ஆஃப் டவ். நமக்கு என்ன வேணும், ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ் வேணும். ஸோ கீழே போடுற பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெச் ஆஃப் டவ் கண்டுபிடிச்சிடலாம், ஹெச் ஆஃப் மைனஸ் டவ் கண்டுபிடிச்சிடலாம். இது ஹெச் ஆஃப் மைனஸ் டவ், அப்போ என்ன ஆகும், இதனுடைய ரிவர்சல். அப்போ ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும், அப்படி இந்த பக்கம் வந்துடும். அப்போ நமக்கு இங்கே ஒன் தான், இங்கே மைனஸ் டி கிடைக்கும், மைனஸ் கேபிட்டல் டி கிடைக்கும். இது ஹெச் ஆஃப் மைனஸ் டவ். இப்போது ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ் கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ளஸ் டி ஆட் பண்ணணும். அப்போது ப்ளஸ் டி அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட், ப்ளஸ் டினா லெஃப்ட் ஷிஃப்ட். அப்போது ஹெச் ஆஃப் மைனஸ் டவ் ப்ளஸ் டி. ஸோ இதுதான் மெடி எழுதுறோம், ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ்னு எழுதுறோம். அப்போது லெஃப்ட் சைட் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இடத்துல ஜீரோ இருக்குது, இப்படி ஷிஃப்ட் ஆனால் நமக்கு டி வந்துடும். இந்த இடத்துல டி வரும். ஸோ இது என்ன ஷிஃப்ட் ஆகிடுச்சு, இப்போது இந்த இடத்துல ஆக்சுவலாக கொஞ்சம் தள்ளி வரும்.
So, here is minus t. That is the t shift. So, here is 0 plus t. Here is minus t minus capital T plus t. So, this is the value 1. This is h of t minus tau. So, this is x axis la tau. Now, this signal is mentally. X of tau, h of t minus tau multiply. So, first, x of tau into h of t minus tau. So, epo first condition. First condition is t less than 0. La porrom. T less than 0. So, we will multiply panni porrom barunga. So, first, nam x of tau varanjipo. X of tau ebdi irukku, ebdi irukku. Inga t, inga t. Adutathu h of t minus tau pannuvom rendu thiy multiply pannuvom nam less than 0 nadana namak ingeye dhaan varum maybe varum inga varum so idu t idu minus capital T plus t so maybe inga vandha nam 1 potrukom but capital T oda value 1 nu ipodhik eduthupom so rendume magnitude rendume equal ah irukku nam eduthupom but actually t oda value namak 1 nu solla mudiyadhu adhanal ipodhik nam enna pannuvom 1 nu nam vechupom ipo pathina adhe pola dhaan tau oda value minus infinity la irundhu plus infinity varaiyum nam kandupidikkanum adhaadu integrate pananum minus infinity la 0 varaiyum x of tau 0 irukku 0 to infinity varaiyum h of t minus tau 0 irukku so appo final la namakku enna kadikum y of rendu nam rendume overlap aagala so minus infinity to 0 varaiyum x of t 0 irukkadanal multiply pannumbodhu adhu 0 aidum 0 to infinity varaiyum h of t minus tau 0 irukkadanal x of t oda multiply pannumbodhu 0 aidum so final la namakku y of t enna kadikapodhu 0 dhaan kadikapodhu appo y of t equal to 0 appo when t is less than 0 so idu first condition second ipo enna panna porom namba so last class la nam paatha mari indu h of t minus tau va nam right side la move panna porom adhaadu 0 to infinity andha side kondu vara porom so ipo paarenga so first in the condition la so ipo paathina அதாவது இந்த t ஓட வேல்யூ 0 less than t less than capital T அதாவது இந்த t இங்க வர போற வர மாதிரி நம்ம என்ன பண்றோம் மூவ் பண்றோம் சோ செகண்ட் கண்டிஷன் அப்ப என்ன உங்களுக்கு இப்படி கிடைக்கும் இது x of tau h of t minus tau சோ இந்த கண்டிஷன்ல சோ ஏற்கனவே நமக்கு என்ன இருக்கு ஏற்கனவே நமக்கு t இருக்கு x of tau போட்ட சோ இப்போ நமக்கு என்ன வரும் இங்க சோ லைட்டா மூவ் பண்றேன் சோ மூவ் பண்ணும்போது சோ இது போல நமக்கு கிடைக்கும் சோ இது கேபிடல் T இங்க -T + T -T + T சோ இந்த இடத்துல நமக்கு ஓவர்லாப் ஆகுது சோ இந்த இடத்துல நமக்கு ஓவர்லாப் ஆகுது எங்க எங்க ஓவர்லாப் ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா 0 லந்து t வரையும் தான் நமக்கு வேல்யூ கிடைக்குது சோ இந்த less than 0 க்கும் எதுவும் ஓவர்லாப் ஆகல 0 ஆயிடுது அதே போல greater than t small t greater than small t சோ இதுக்கு அப்புறமும் நமக்கு இந்த இடத்துல h of t minus tau 0 ஆயிடுது அங்கே நமக்கு சிக்னல் கிடைக்காது சோ இப்ப ஃபைனலா y of tன்றது என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கனா சோ இங்கே போடலாம் y of t equal to integration 0 to small t. ஏன்னா இங்கே மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்குது சிக்னல் ஓவர்லாப் ஆகுது ஸோ அது மட்டும் தான் நமக்கு வேல்யூ கிடைக்க போகுது அப்போ இந்த இடத்துல x of tau னுடைய வேல்யூ என்ன x of tau னுடைய வேல்யூ tau x of tau னுடைய வேல்யூ tau இன்டூ h of t minus tau வேல்யூ என்ன இது 1 தானே 1 அப்போ இங்கே 1 இன்டூ d tau அப்போ x of tau னுடைய வேல்யூ tau h of t minus tau னுடைய வேல்யூ 1 சோ 1 அதே தான் t அதே தான் அப்போ இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது tau square divided by 2 சோ லிமிட் அப்ளை பண்ணலாம் 0 to t equal to t square by 2 சோ எப்போ கண்டிஷன் என்ன when t ஓட வேல்யூ less than capital T வரையும் ஓ தேர்ட் கண்டிஷன் பாருங்க சோ ஏற்கனவே ரெண்டு கண்டிஷன் கண்டுபிடிச்சிட்டோம் t ஓட வேல்யூ வந்து less than 0 வந்தா y of t output வந்து 0 செகண்ட் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 0 டு t வரையும் அதாவது 0 ல இருந்து t குள்ளார t இருந்ததுன்னா நாம கண்டுபிடிச்சோம் சோ t ஸ்கொயர் பை 2 னு கண்டுபிடிச்சோம் இப்போ தேர்ட் கண்டிஷன் பாருங்க இப்போ நாம மூவ் பண்ணும்போது h of t minus tau அப்படி ரைட் சைடு மூவ் பண்ணும்போது இந்த t னுடைய வேல்யூ வந்து t
டீக்கும் டூ டீக்கும் இடையில இருந்துச்சுன்னா அதான் கண்டிஷன். டீலேருந்து டூ டீக்குள்ளார ஸ்மால் டீ இருந்தால் அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ அப்போ பார்த்தா இந்த ரீஜன் மட்டும் தான் நமக்கு ஓவரில் பார்க்கும். அப்போ லிமிட் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டீ, அதாவது மைனஸ் கேபிட்டல் டி ப்ளஸ் டீ டூ கேபிட்டல் டி. ஸோ அப்போ ஒய் ஆஃப் டி என்ன கிடைக்கும்? ஒய் ஆஃப் டி, ஒய் ஆஃப் டி குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் கேபிட்டல் டி டூ ப்ளஸ் ஸ்மால் டி டூ கேபிட்டல் டி. ஸோ இங்கேயே தான் நமக்கு சிக்னல் கிடைக்கும் அவுட்புட்டு. ஸோ இந்த இடத்துலையும் ஜீரோ ஆகிடும், இந்த இடத்துலையும் ஜீரோ ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது? இந்த இடத்துல மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு போதும். ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் டவோட வேல்யூ என்ன? டி. அப்போ டவு இன்டு ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவு வேல்யூ ஒன், அப்போ ஒன் இன்டு டி டூ. ஸோ அப்போ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? டவு ஸ்கொயர் மைனஸ் டி ப்ளஸ் ஸ்மால் டி டூ டி. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ டி ஸ்கொயர் பை டூ வருங்க. ஸோ இங்கே ஒன் ஒன் பை டூ வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம், டி மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர், ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டி ஹோல் ஸ்கொயர். நம்ம இதை வந்து ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டி எழுதலாம். ஸோ அப்போ இது சால்வ் பண்ணும்போது ஒன், ஸோ இது வரைக்குமே நமக்கு அதான் கிடைக்கும். ஸோ இது வரையும் நீங்கள் மூவ் பண்ணாவே அதான் நமக்கு கிடைக்கும். டூ டி வரையும் மூவ் பண்ணாவே, டூ டிக்கு அப்புறம் மூவ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போகிற பாருங்க, ஃபோர்த் கண்டிஷன், வென் டூ டி அதாவது கிரேட்டர் தென் டூ டியை போட்டுக்கலாம் நம்ம. வென் டி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் டூ கேபிட்டல் டி. ஸோ பாருங்கள் இங்கே போகிற பாருங்க, இது டவு, இது எக்ஸ் ஆஃப் டவு h ஆஃப் டி மைனஸ் டவு. ஸோ இங்கே ஜீரோ இருக்குது, இது t, இது டூ டி. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு x ஆஃப் டவு தெரியும், இதுதான் x ஆஃப் டவு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ t. இப்போ h ஆஃப் டி மைனஸ் டவு தான் நம்ம மூவ் பண்ணுறோம். h ஆஃப் டி மைனஸ் டவு நமக்கு என்ன ஆகுது? மைனஸ் டி டு டி. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வரும். ஸோ அப்போ இது போல் நமக்கு கிடைக்கும். மேபி நான் கிரேட்டர் தென் கொண்டு போகிறேன், கிரேட்டர் தென் கொண்டு போகிறேன். அப்போ கிரேட்டர் தென் கொண்டு போனால் என்னாகும்? ஸோ இது போல் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ டி, இந்த வேல்யூ மைனஸ் டி ப்ளஸ் டி. ஸோ பாருங்கள் ரெண்டு சிக்னலும் ஓவரில் பார்க்கல. அப்போ ஓவரில் பார்க்கலன்னா நமக்கு என்னாகும்? ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ கிடைச்சிடும். அப்போ ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோ எப்போது? இந்த கண்டிஷனில். ஸோ இப்போ ஃபைனலாக, ஸோ ஃபைனலாக அழிச்சிட்றேன். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா, ஓகே தேர்ட் கண்டிஷன் என்ன? தேர்ட் கண்டிஷனில் ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு, ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு டி கேபிட்டல் டி மைனஸ் டி ஸ்கொயர் பை டூ கேபிட்டல் டி லெஸ் தென் டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ டி. ஸோ மேபி இங்கே ஈக்குவல் டு போட்டால் இங்கே கிரேட்டர் தென் மட்டும் போட்டுக்கலாம். எக்ஸாக்டாக சொல்ல போனால் இங்கே லெஸ் தென் பண்ணும், இங்கே தான் நம்ம கிரேட்டர் தென் பண்ணும். ஓகே அடுத்தது ஃபோர்த் கண்டிஷனில் ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோ வென் டி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூ டி. ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டு. ஸோ இதை நம்ம சிங்கிளாக கூட எழுதிக்கலாம். அப்படி ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு, ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவில் ஜீரோ, ஜீரோ டு டீயில் டி ஸ்கொயர் பை டூ, டி டு டூ டீயில் டி கேபிட்டல் டி மைனஸ் டி ஸ்கொயர் பை டூ, இதுவே கிரேட்டர் தென் டூ டி இருந்தால் ஜீரோ. நமக்கு அப்போ சிக்னல் எங்கேருந்து எங்கே வரையும் வரும்? சிக்னல் வந்து ஜீரோலேருந்து டூ டி வரைக்கும் மட்டும் தான் நமக்கு வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க அவுட் புட் ஏ ஃபார்ம். அவுட் புட் வே ஃபார்ம் ஒய் ஆஃப் டி, இங்கே டி இருக்கும், இங்கே டூ டி இருக்கும், இது ஜீரோ, இது டவு, சாரி டி டவு இல்லை டி, ஏன்னா நம்ம ஒய் ஆஃப் டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஜீரோலேருந்து, ஜீரோலேருந்து நமக்கு ஜீரோ தான் ஜீரோ. மேபி இந்த இடத்துல டி பை டூ வச்சுக்கோங்க, இந்த இடத்துல த்ரீ பை டூ, த்ரீ டி பை டூ வச்சுக்கோங்க. அப்போ டி ஈக்குவல் டு, டி ஈக்குவல் டு கேபிட்டல் டி. ஸோ சப்ஸ்ட் பண்ணும் டி பை டூ நமக்கு கிடைக்கும். ஸோ மேபி, ஸோ இந்த இடத்துல இது டி ஸ்கொயர் பை டூ வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்மால் டி ஈக்குவல் டு கேபிட்டல் டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அது கிடைக்குது. ஸோ அடுத்தவே டி ஸ்கொயர் டி பை டூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு டி ஸ்கொயர் பை ஃபோர் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்கொயர், அப்போது டி ஸ்கொயர் பை மேபி இங்கே போட்டு பார்த்துக்கலாம்.
T equal to capital T by 2. So, if we apply this, y of t equal to t square by 2, then t square na, t by 2 whole square by 2 equal to t square by 8 kadikana. T square by 8 kadikum. Appa t square by 8 na enga varum, maybe in that la irukalam. Ena t square by 4 inga varum. So in that la t square by 8 kadikum. Appa ungalku enna varum waveform? So idu pola varum. Okay, adutha maybe second when t equal to 3t by 2 potu po. Appa in that la 3t by 2 la enna varudun paapom. அப்போ y of t equal to, so இந்த இது நம்ம அப்ளை பண்ணோம், so இது அப்ளை பண்ணோம், so இது அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், y of t equal to t into capital T. அப்போ t ஓட வந்து 3t, அப்போ 3t square by 2, 3t square by 2 minus 3t by 2 whole square by 2, ஏற்கனவே 2 இருக்கு, அப்போ 3t square by 2 minus 9t square by 8. So இதில் வந்து நமக்கு 12t square minus 9t square by 8 இது வந்து 3t square by 8 இப்பி நமக்கு இந்தட்ல கடைக்கலாம் 3 by 8 t square சப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கடைக்கலாம் இதுதான் பத்தினா y of t இதுவே நீங்கள் 2t சப்ஸ்டிட்யூட் பண்ணாகும் 0 ஐடம் 2t சப்ஸ்டிட்யூட் பண்ணாகும் உங்களுக்கு 0 ஐடம் So, இந்த மருதான் நாமுக்கு இந்த output waveform y of t கடிக்கும். இந்த LTE systemல் வருக்குடிய output நாமுக்கு இந்த மாறி கடிக்கும்.